ஹலோ மோட்டார்சைக்கிள் லவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா டாப் 5 கன்ஃபார்ம்டு நியூ அப்கமிங் பைக்ஸ் இன் இந்தியாங்க. இந்த 2023 எப்போ வேணும்னாலும் இந்தியாவில் லான்ச் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய டாப் 5 அப்கமிங் பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5 பைக்குமே பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் முடிஞ்சு இந்த பைக் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய 5 பைக்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 5 பைக்குமே வேல்யூ ஃபார் மணி, நல்ல கான்ஃபிகரேஷன்ஸ், லேட்டஸ்ட் டெக்னாலஜி, நியூ டிசைன், பெஸ்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடிய 5 பைக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷனோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கொஞ்சம் டீட்டெயில்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் இந்தியாவில் அப்கமிங் டேஸில் கலக்க போகுது அப்படிங்கிறது. ஸோ உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எது பிடிக்கும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட கரிஸ்மா எக்ஸ்எம்ஆர் 210 சிசிங்க. ஹீரோ பார்த்தீங்க அப்படின்னா அப்கமிங் நிறைய மோட்டார்சைக்கிள்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. செமிஃபைடு மோட்டார்சைக்கிளாக இருக்கட்டும், இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பல்ஸோட 450 சிசியாக இருக்கட்டும், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பைக்ஸ் வந்து அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க. பட் அது எல்லாத்தையும் விட இந்த XMR 210cc அப்படிங்கிற இந்த ஃபுல்லி ஃபேட் மோட்டார்சைக்கிள் பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட அந்த ஒரு அட்டென்ஷனை ஈர்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பைக் வந்து இப்போ இருக்கக்கூடிய பஜாஜோட பல்சர் RS 200 ரைவலாக கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. RS 200 ரைவல் அப்படிங்கும் போது இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக பெஸ்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா தாறுமாறான டிசைனாக இருக்குங்க. XMR 210cc பொறுத்த வரைக்கும் ஃபுல்லி ஃபேட் மோட்டார் சைக்கிள் அப்படிங்கிறது தான். சைடில் இருக்கக்கூடிய அந்த கவுலிங்காக இருக்கட்டும், இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், அண்ட் ரைடிங் எர்கனாமிக்ஸ் எல்லாமே பெஸ்ட்டாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க, ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது, கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரைடிங் மோட்ஸும் இந்த பைக்கில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கரிஸ்மா XMR 210cc பார்த்தீங்கன்னா RS 200 மட்டும் இல்லாமல் RC 200 எல்லாம் மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் அரவுண்டு பார்த்திங்க அப்படின்னா 170,000-180,000 கூட தான் இந்த பைக்கோட ப்ரைஸும் இருக்க போகுது. ரெண்டாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CBR 250 RR அப்படிங்கிற ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிள்ங்க. இந்த 250 RR பார்த்தீங்கன்னா அப்கமிங் இந்தியாவில் லான்ச் ஆக போகிற R3 யமஹாவோட பைக்குக்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நிஞ்சா 300 ரைவலாக இந்த CBR 250 RR அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்கமிங் இந்தியாவில் திரும்பவும் ஹோண்டா பார்த்தீங்கன்னா CBR சீரீஸ் கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அதில் மேபி நெக்ஸ்ட் பிக் லான்ச் இந்த 250 RR கூட இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த பைக்கோட டிசைன் பாத்தீங்க அப்படின்னா CBR 500Rோட எக்ஸாக்ட் டிசைன் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. ஷார்ப்பான நோஸ், ரொம்பவே ஸ்லீக்கான பாடி பேனல்ஸ், அண்ட் இந்த பைக்கோட ஏரோடைனமிக்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கு. ட்வின் LED ஹெட்லாம்ப்ஸ் இருக்கக்கூடிய டிசைன் பேட்டர்ன்ல கொடுத்துருக்காங்க. கிளிப் ஆன் ஹேண்டில் பார் சூப்பரா இருக்கு, அண்ட் மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு பாத்தீங்க அப்படின்னா தாறுமாறான ஒரு விசிபிலிட்டிஸ் வந்து கொடுக்கும். அதே சமயம் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பிளிட் சீட் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸும் பாத்தீங்கன்னா தாறுமாறா இருக்க போதுங்க. சஸ்பென்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல கோல்டன் கலர் யூஸ்டு ஃபண்ட் ஃபோக்ஸ், ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளாக இருக்குது. கார்னரிங் ஏபிஎஸும் இந்த 250 RR இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அலுமினியம் ஸ்விங்காக வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ பைக்கோட ஸ்டெபிலிட்டிக்காக டெஃபினட்டாக இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் என்னை பொறுத்த வரைக்கும் 175 மேலே தாராளமாக இந்த பைக்கால் வந்து போக முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட. கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ப்ளூடூத் கனெக்ஷன் மேபி இந்த பைக்கில் வந்து நேவிகேஷன் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் நிறைய இருக்குது. டெஃபினட்டாக ஹோண்டா அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா பில்டு குவாலிட்டி அண்ட் இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் எப்பவுமே பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. மேபி இந்தியன் மோட்டார்சைக்கிள் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணும்போது ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் மேபி காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது, அதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ரைஸ் அரவுண்ட் 370,000 அந்த ரேஞ்சில் தான் இருக்க போகுது. பட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒரு ஹியூமங்கஸான ஒரு ப்ரைஸ் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மேபி இங்கேருந்து ஒரு ஒரு 30,000, ஒரு 3,30,000, 3,25,000 இந்த பைக்கை வந்து எக்ஸ்ட்ரீம் பிரைஸில் லான்ச் பண்ணாங்கன்னா ரைட்
வேல்யூ அப்படின்னு சொல்லாங்க. ஆர்ஆர் 250 ஆர்ஆர் இருக்கு, பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஹார்லி டேவிட்சன் கொலாபரேஷனில் லான்ச் ஆக போகிற X440 அப்படிங்கிற இந்த ஒரு மோட்டார் சைக்கிள். இந்த X440 பார்த்தீங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டோட மோட்டார் சைக்கிளுக்கு மிகப்பெரிய ரைவலாக இருக்கும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட CB350 RS அண்ட் CB350 HiNes இந்த மாதிரியான பைக்குக்கெல்லாம் மிகப்பெரிய ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஹார்லி டேவிட்சன் ஹீரோவோட கொலாபரேஷனில் X440 அப்படிங்கிற ஒரு பைக்கை வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அதோட ப்ரொடக்ஷன் முடிஞ்ச அதோட இமேஜஸ் தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்குது, ஃப்ளாட்டான சீட் கொடுத்துருக்காங்க, பெஸ்ட்டான டிசைன் சைஸில் இங்கே எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. அண்ட் தென் உங்களுக்கு இதில் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், இண்டிகேட்டர் ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் உங்களுக்கு இந்த பைக்கோட இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குங்க. 40 horsepower இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 30 Nm இருக்கும் அப்படிங்கிறத வந்து ஹீரோ ஹார்லி டேவிட்சன் பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. இந்தியாவில் ஹார்லி டேவிட்சனால் தனியாக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண முடியாது. எப்பவுமே ஃபாரின் பைக்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மோட்டார் சைக்கிள் பிராண்டோட கம்பைனாக கொலாபரேஷனில் மட்டும்தான் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஹார்லி டேவிட்சன் ஹீரோவோட கொலாபரேஷனில் லான்ச் பண்ண போகிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சைனாவில் QJ மோட்டார்ஸ் அப்படிங்கிற அவங்களோட கொலாபரேஷனில் இதே மாதிரி ஒரு செக்மெண்ட் பைக் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சைனாவில். அடுத்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரியான இந்தியாலையும் இந்த பைக், அதாவது அந்த மாதிரியான ஒரு பைக் வந்து 440cc வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸ்கிராம்ப்ளர் மட்டும் இல்லாமல் ரோட்ஸ்டர், க்ரூசர் மாதிரியான மோட்டார் சைக்கிளும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கு பிளான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த X440 ப்ரைஸ் நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 235,000 260,000 இந்த பைக்கோட ப்ரைஸை எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்குங்க. நாலாவதாக பார்க்க போகிற பைக் ரொம்ப வருஷமாக நம்ம இந்தியாவில் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய R3. யமஹாவை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்டும் சரி, இந்தியன் மோட்டார் சைக்கிள் மார்க்கெட்டும் சரி, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பைக் அப்படின்னா R15 R மாடல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல்லிஃபைடு மோட்டார் சைக்கிளாக இருந்தாலும் 150cc கூட டாப் எண்ட் மாடலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அளவுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொடுக்குறாங்க. இப்போ ஸ்லைட்லி யமஹாவோட பைக்ஸ் எல்லாமே ப்ரைஸஸ் பார்த்திங்க அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எவ்ரி 6 மந்த்துக்கு. இந்த R3 ப்ரைஸுமே 3,65,000 இருக்கும் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. இந்த பைக் உங்களுக்கு ட்வின் சிலிண்டர் மோட்டார் சைக்கிளாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த பைக்கில் என்னெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா USD ஃப்ரண்ட் ஃபோக்ஸ், மோனோஷாக் சஸ்பென்ஷன் இருக்க போகுது, டியூவல் சேனல் ABS, அலுமினியம் ஸ்பிங்காம், குயிக் ஷிஃப்டர், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் டெஃபினட்டாக இந்த பைக்கில் இருக்கும். 30 Nm டார்க்கும் உங்களுக்கு இந்த பைக்கில் கிட்டத்தட்ட 40 Nm horsepower வந்து இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் கிளிப் ஆன் ஹேண்டில் பார்ஸ், மீடியம் சைஸ் விண்ட்ஷீல்டு, அதுக்கப்புறம் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் தான் இந்த பைக்கில் யூஸ் பண்ண போகிறாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு இது இந்த கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா மேபி TFT கலர்டில் கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ரைஸை கட் ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மேபி நார்மல் LCD கிளஸ்டராக கொடுக்கறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ப்ளூடூத் கனெக்ஷன் அஃப்கோர்ஸ் இருக்குங்க, கால் கனெக்ட் அண்ட் டிஸ்கனெக்ட், மியூசிக் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி ஆப்ஷன். அண்ட் நார்மலாக பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர், டாக்கோமீட்டர், ஏபிஎஸோட லைட், இன்ஜின் வார்னிங் லைட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து இந்த பைக்கில் இருக்கும். டெஃபினட்டாக இந்த பைக்கோட டிசைன் பார்த்திங்கன்னா ட்வின் LED ப்ரொஜெக்டர் கிடையாது, ட்வின் LED ஹெட் லேம்ப்ஸ் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறோம் இந்த R3. வெயிட் பண்ணி பார்க்கலாம். கடைசியாக பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜோட ட்ரையம்ப் கொலாபரேஷனில் லான்ச் ஆக போகிற ஸ்கிராம்ப்ளர் 350. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 1 இயராக இந்தியாவில் வந்து ஸ்பை ஷார்ட்ஸ், ரோட் டெஸ்டிங் இமேஜஸ் எல்லாமே கிடச்சிக்கிட்டு இருக்கு. இந்த ஸ்கிராம்ப்ளர் 350cc பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350க்கு காம்படிட்டராக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த பஜாஜ் ட்ரையம் கொலாபரேஷனில் நெக்ஸ்ட் மந்த், அதாவது ஜூன் மந்த் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் பைக் லான்ச் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக ப்ரைஸும் உங்களுக்கு 2 lakh-லேருந்து 2,50,000 தான் இந்த ட்ரையம் பஜாஜ் ஸ்கிராம்ப்ளர் 350cc இருக்க போகுது. பஜாஜ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கன்சர்னாக இந்தியாவில் உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறத கொடுக்க போகிறாங்க. 2 lakh-லேருந்து 2,50,000 அப்படிங்கிறது டெஃபினட்டாக ஓகே. ஸ்கிராம்ப்ளர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரோட் ஸ்டர்லையும் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. டெஃபினட்டாக வேல்யூ ஃபார் மணியாக இருக்க போகுது. ட்ரையம்போட அந்த ஒரு மெக்கானிசம் எல்லாமே நம்மளால் இந்தியாவிலையும் யூஸ் பண்ண முடியும் அஃபோர்டபுள் ப்ரைஸுக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா 5 பெஸ்ட்டான அப்கமிங் பைக் லான்ச்சஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த 5 பைக்குமே பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் இந்தியாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த பிராண்ட் கிட்ட இருந்து அஃபிஷியலான இன்ஃபர்மேஷனோட தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். உங்களுக்கு இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.